சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. நம ஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே சவிலாச மகாமோக கிராஹ கிராசைக கர்மனே. ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமினா கிருத பஞ்சதிசி பிரகரண கிரந்தம், அதுல ஏழாவது சாப்டர் திருப்தி தீப பிரகரணம். திருப்தி தீபம், திருப்தி அப்படின்றது இங்க ஜீவன் முக்தி ஆனந்தத்தை சொல்லக்கூடியதுதான் திருப்தி. இங்க அதை சொல்லக்கூடிய ஒரு பிரகரணமாக இது இருக்கு. இதுல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார், தசமஸ்தோமசி அப்படின்னு, பத்தாவது பேர்வழி நீ என்று சொன்னதுனாலேயே அவனுக்கு அபரோக்ஷ சாட்சா்காரமானது ஏற்பட்டது, நானே அந்த பத்தாவது அப்படின்ற பேர் வந்தது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிள எதுக்கு எடுத்தார் அப்படின்னாக்க, அவர் வேதாந்தத்தை ஏழு ஸ்டேஜா பிரிச்சார், அஜ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம் அப்படின்னு பந்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய மூணை பிரிச்சார், அப்புறம் முக்திக்கு காரணமா இருக்கிறதாக நாலா பிரிச்சாரு. அதை எப்படி பிரிச்சார், பரோட்ச ஜானம் அபரோக்ஷ ஜானம் துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி இப்படி பிரிச்சார். சுகப்பிராப்தியும் துக்க நிவர்த்தியும் ரெண்டு ஒரே திருப்தியை தான் சொல்ற மாதிரி இருக்கிறதுனால அதை தனியா வச்சுட்டு, இதுல முக்கியம் என்னன்னா பரோட்ச ஜானம் ஏற்படுகிறது, அதுக்கப்புறம் அது அபரோட்சமாக மாறுகிறது. முதல்ல அவன் சாகல இருக்கான் பத்து பேர் வழின்ற நாலேஜ் வந்தது, அதுக்கப்புறம் வந்தது நீதான் அந்த பத்தாவது பேர் வழின்னு வந்தது. இது எதுக்காக இப்படி சொன்னார்னா, வேதங்கள் எல்லாம் ஜெகத்காரணம் பிரம்மா அப்படின்னு சொல்றது, பிரம்ம ஏக்கமா இருக்கு அத்வித்தீயமா இருக்கு அப்படின்னு சொல்றது, இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஏதோ பிரம்மன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுட்டு அந்த பிரம்மத்தை பத்தி பேசுற மாதிரி தான் எல்லா வாக்கியங்களும் இருக்கு. அவாந்தர வாக்கியங்கள்னு பேர் இருக்கு. ஆனா இந்த மகா வாக்கியம் தான் கொஞ்சம் டிஃபரெண்ட், நீதான் அதுன்னு சொல்றது. சோ பாக்கி வாக்கியங்கள் எல்லாம் வேதத்துல இருந்தாலும் அது பரோட்ச ஞானத்தை தான் ஏற்படுகிறதா இருக்கே தவிர, பிரம்மன் ஒண்ணு இருக்கு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதோட நின்றுதே தவிர, அது நீதான் அந்த பிரம்மம்னு சொல்றது அபரோக்ஷ ஞானம் ஆகுது. ஆகையினால தாத்பரியம் எங்க இருக்குன்னா அந்த அபரோக்ஷ ஞானத்துலதான் இருக்கு தாத்பரியம். அது மாத்திரம் இல்ல, அந்த அபரோக்ஷ ஞானமானது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னாக்க, சிரவண மாத்திரேன்னு ஏற்படுகிறது. எங்க தசமஸ்தோமசியில ஏற்பட்டுது அதே மாதிரி ஏற்படுறது அப்படின்னாரு. இது சொல்லும் போது எல்லா எந்த வார்த்தைகள் உலகத்துல சொன்னாலும் அது பரோட்ச ஞானமா தானே இருக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதானே ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். நீங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பொய்யான வேர்ட்ஸ் தான். உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் மித்யாவில் இருக்கக்கூடிய பொருள். நான் எது பேசினாலும் அந்த வேதராசின்னு சொன்னா அதுவும் ஒரு புத்தகம் தானே, அதுவும் லெட்டர்ஸ் தானே, ஆகையினாலும் எல்லாமே பொய் தானே. பொய்யான ஒரு அறிவானது எப்படி அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கும், பரோட்ச ஞானத்தை தான் கொடுக்கும். அது என்ன மகா வாக்கியம் மாத்திரம் அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கும், அவாந்தர வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. இல்லப்பா, அவாந்தர வாக்கியங்கள் வேற மகா வாக்கியங்கள் வேற. அவாந்தர வாக்கியங்கள் எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்போட சம்சர்க்கத்தோட கூடின மாதிரி தான் பேசக்கூடிய ஒரு சைலி இருக்கு நம்ம பார்த்திருக்கோம். அது மாத்திரம் எல்லாம் ஒரு விசேஷத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும், இப்படிதான் வாக்கியங்கள் இருக்கும். ஆனா இந்த மகா வாக்கியம் மாத்திரம் எப்படி இருக்குன்னா அகண்டார்த்த போதகமாக இருக்கு. அது அகண்டார்த்த போதகம்னா ஆத்மாவே பிரம்மம், பிரம்மமே ஆத்மா அப்படின்னு சொல்றது. அதனால மிச்ச விஷயத்திலாம் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்க போனா தங்கத்தில இருந்து செயின் செயின் எல்லாம் தங்கம்னு சொல்ல முடியாது இல்லையா, ரிவர்ஸ் வந்து நாட் ட்ரூ. ஆனா இங்க பாருங்க, பிரம்மமே நீ, நீயே பிரம்மம், எப்படி போட்டாலும் அது வரும். சோ ஜீவன்றதும் பிரம்மன்றதும் ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் இங்க கொடுக்கறது. அதனால இப்படி ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து இதுக்கு பேர் அகண்டார்த்த போதகம்னு இருக்கு. உலகத்துல நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே சம்சர்க்க போதகமா இருக்கணும், விசிஷ்ட போதகமா தான் இருக்கணும்ன்றது கிடையாது. தனதற்கு வேற அகண்டார்த்த போதகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால எல்லாமே பரோட்சமா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. எப்போ உங்களை பார்த்து தத்துவமசின்னு சொன்னா அப்ப அந்த அகண்டார்த்த போதகமாக நீங்களே பிரம்மம் என்ற புரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிளே நான் சொன்னேன் அப்படின்னாரு. சொன்ன உடனே திருப்பி அதுல இருந்து அவர் ஒரு டவுட்டை கிளப்பினாரு, எப்படி சார் சிரவணமானது பண்ண உடனே அந்த அபரோக்ஷ ஞானமானது ஏற்படும் அப்படின்னு ஒரு சந்தேகம் பட்டார். அந்த அபரோக்ஷ ஞானமானது ஏற்படணும்னாக்க அவர் என்ன சொன்னாரு,
விருத்தி வியாப்தின்னு ஒண்ணு இருக்கு, பல வியாப்தின்னு ஒண்ணு இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எனக்கு தெரியணுமே ஆனால் என்னுடைய கண்ணும் வேணும், வெளிச்சமும் வேணும், ரைட்டா? ஆகையினால விருத்தி வியாப்தி இருக்கு. உடனே அந்த என்னுடைய மனசு அங்க போச்சு, அந்த பொருளை பார்த்தது, அந்த பொருள் பார்த்தோன்னா அது போன அறிவு எனக்கு வந்துருக்கு திருப்பி, இது குடம் தான் அப்படின்னு. என்னுடைய கண்ணும் வெளிச்சமும் போய் இது என்னதுன்னு தெரியாத ஒரு அஞ்ஞானத்தை நாசம் பண்ணிட்டு, இந்த விருத்தியானது அந்த பொருளை போய் வியாபிச்சு இந்த பொருள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதுக்கப்புறம் இந்த பொருள் குணம் அப்படின்னு எனக்கு காமிச்சு கொடுத்தது. இப்படித்தான உலகத்துல எல்லாமும் வரும் அப்படின்னு சொன்னா, இதுல கொஞ்சம் விஷயம் இருக்கு. இது எப்படின்னா, வெளிச்சமும் கண்ணும் இருக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுட்டு பேசணும். யோசிச்சு பாருங்க, ஒரு விளக்கு எரியறதுன்னா அதை பாக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை இல்லையா, கண்ணு மாத்திரம் இருந்தா போதும் இல்லையா? ஆகையினால தேர் இஸ் எ கேஸ் வேர் ஒன்லி வெளிச்சம் இருந்தா போதும், கண் இருந்தா மாத்திரம் போதுமே தவிர வெளிச்சம் அதுவாவே இருக்கிறதுனால அது தேவையில்லை. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆகையினால என்ன பண்ணா, இதுக்கு பேர் என்ன, பலவியாப்தி இல்லாம போகலாம். பலவியாப்தி வேணும்னு சொன்னாக்க இந்த பொருளானது அங்க போய் வியாபிக்கணும், வெளிச்சமும் இருக்கணும், அது ரெண்டும் வரணும். இங்க இதுக்கு என்ன, அந்த வெளிச்சம் அங்கேதான் இருக்க, என்னுடைய கண்ணு மாத்திரம் போனா போதும், அந்த கண்ணும் அந்த வெளிச்சமும் சேர்ந்து அது என்னதுன்னு எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி தத்துவமசின்னு சொன்ன உடனே அகம் பிரம்மாஸ்மி, நான் வந்து ஜீவன் நினைச்சிருந்தேன், இது அகம் பிரம்மாஸ்மின்ற விருத்தி வியாப்தி மாத்திரம் அங்க தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச பிறகு அந்த பல வியாப்தியை அது எதிர்பார்க்கல, ஏன்னா அதுவே ஆயிடுறது. இத நானே பிரம்மன்னு திரும்பி இங்க வரதுக்கு சான்ஸ் இல்லை, நான் பிரம்மமாவே இருக்கிறேன், அதனால ஐயாவே இருக்கிறதுனால பல வியாப்தியை ஒத்துக்கொள்ள முடியாது. இதான் சாஸ்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள், விருத்தி வியாப்தி அவசியம் அகண்டாகார விருத்திக்கு, தத்துவமசிக்கு விருத்தி வியாப்தி அவசியம், பல வியாப்தி அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால சிரவணத்தினாலேயே வரும் அப்படின்னு சொன்னார். சரி சார், சிரவணத்தினாலேயே வரும்னு சொன்னீங்க, சிரவணத்தினால மனனும் நிதி தியாசனமும் சொல்லியிருக்க, அந்த மனனும் நிதி தியாசனம் எப்படி வரும் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தை கலப்பு விட்டாரு, வேதத்துல ரெண்டு மூணு கன்ஃபியூஷனா சொல்றது, அதனால நீங்க வேதம் ஒரே மாதிரி பேசிட்டுன்னா நம்பலாம். வேதம் என்ன சொல்றது, ஏஷ அனுகு ஆத்மா சேதசா வேதி தவ்யஹா, உங்களுடைய மனசனாலதான் இந்த பிரம்மத்தை அறியணும் அப்படின்னு சொல்றது இல்லையா. மனசைவா இதமாப்தவ்யம் நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொல்றதுல மனசனாலதான் அறியணும், வேற எப்படி அறியறது, வேதாந்தம் படிச்சாதானே அறிய முடியும், அதனால அறியணும்னு சொல்லிருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் மனோவாசாம் அகோச்சரஹான்றீங்க, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாது அப்படின்றீங்க. அப்ராப்திய மனசாதக அப்படின்னாக்க எந்த பொருளேன்னு நம்ம எடுத்துக்கிறது, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்திய மனச வாக்குனால அதை சொல்ல முடியாத மனு. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விருத்தி வியாப்தி பல வியாப்தி எடுத்துல வந்தோம். விருத்தி வியாப்தி இருக்குன்னு காண்பிப்பதற்காக தான் மனசைவ இதமாப்தவ்யம் அப்படி, ஏஷ அணுகு ஆத்மா சேதசா வேதி தவ்யா அப்படின்னு சொல்ற இடத்தெல்லாம் விருத்தி வியாப்தி அஜ்ஞான நாசகம் மாத்திரம் பலன். அதுக்கப்புறம் மனோவாசா மகோச்சரகான்னு சொல்ற இடத்தெல்லாம் என்ன அர்த்தம்னாக்க, இது திருப்பி உங்களுக்கு பொருள் மாதிரி உங்களுக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது அங்க நின்று போச்சு. ஆகையினால நீங்களே பிரம்மம் ஆகிடுற காரணத்தினால அது பிரம்மம் ஆகிட்டீங்கன்னு சொன்னா அது பொருள் ஆகிடுவேன், ஐயா ஐயா தானே நிற்கும், ஐயா பிறகு தெரிஞ்சது ஆகாது, அதனால இந்த இடத்துல விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்பிரமேயம் அனாதிஞ்ச இத்தியத்துல போன தடவை பார்த்தோம் 95வது ஸ்லோகம், அப்பிரமேயம் அனாதிஞ்ச இத்தியத்திர சுத்தியா இதமீரிதம் மனசைவ இதமாப்தவ்யம் இது தீவியாப்தியா ஸ்ருதா அப்படின்னு இப்ப சொன்ன விஷயத்த அப்படியே ஒரே ஸ்லோகத்துல இவர் சொல்லிவிட்டார். அப்பிரமே நிர்விகல்பம் மனம் தஞ்ச சேது திருஷ்டாந்த வர்ஜிதம் அப்பிரமேயம் மனாதிஞ்ச யஜ்ஞாத்வா முச்சதே புதா அப்படின்னு அமிர்த பிந்து உபனிஷத்தினுடைய மந்திரம் அது. அந்த மந்திரத்துல என்ன சொல்லி, அப்பிரமேயம் அனாதின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு பிரமாணத்தினால அறிய முடியாதது பிரமேயம். அப்பிரமேயம்னா என்ன அர்த்தம், பிரமேயத்தினால அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னொரு இடத்துல என்ன சொல்லுங்க, மனசைவ இதம் ஆப்தவ்யம் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படின்னு அர்த்தம் மனசைவ இத ஆப்தவ்யம்னு சொல்ற இடத்துல தீவியாப்தியா சொல்றா, அந்த விருத்தி வியாப்தி வரைக்கும் அங்க சொல்லிருக்கு, பல வியாப்தி இல்லைன்றத காமிக்கிறதுக்காக அப்பிரமேயம் அனாதிஞ்ச இத்தியத்திர சுத்தியா இதமீரிதம். சுத்தியை எவ்வளவு அழகா சொல்றது பாருங்க, பல வியாப்தி இல்லைன்றதை எடுத்து காமிக்கிறதுக்காக அப்பிரமேயம்
சுப்பிரகாசம் இப்படி எல்லாம் சொல்றது இல்ல, மனோவாச்சா மகோச்சரா நித்யா ஜெகத் அதிஷ்டானா இப்படின்னா நாமாக்கள் இருக்கு. இங்க தீவியாப்தியை சொல்றதுக்காக சொல்றது, அது என்ன சொல்றதுன்னா சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்தியதா, உத்யத்மான சகஸ்திராபம், மனசை வீதமாத்தியம், இதெல்லாம் இந்த அவாந்தர வாக்கியங்கள் எல்லாம் உங்களுடைய பிரம்மத்தை பற்றிய ஜீவனை பற்றிய அஜ்ஞானம் போகிற வரைக்கும் அதுக்கு வேல்யூ இருக்கு. அது போன உடனே நீங்க அதுவாகிறதுக்கு இந்த பொருள் மாதிரி ஒரு பலமானது வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்களே சொப்பிரகாச ரூபமாக இருக்கிற காரணத்தினால் இல்லையா, உங்களுடைய ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் தானே அங்க போறது. அந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் அது காமிச்ச உடனே நீங்க கான்சியஸாவே ஆகணும்னா இது எங்க போகும் எங்க டிராவல் பண்ணும் வராது, அதனால ஞானம் வந்துடுது. அதனால இந்த லாஜிக்னால அபரோக்ஷ ஞானம் பலியமா எல்லாருக்கும் கிடைக்கும், ஒரு சந்தேகமும் இல்லை. இதை மனசுல வச்சுட்டுதான் இந்த சாப்டர் ஆனது ஆரம்பிக்கும் போது ஆத்மானம் சேத் விஜானியார் அயமஸ்மீதி பூருஷா கிமிச்சன் கசிய காமாய சரீரமனு சஞ்சரேதுல முதல்ல என்ன சொல்றது, ஆத்மானம் விஜானியார் சேத் அயமஸ்மீதி இல்லையா புருஷா, இந்த ஜீவாத்மா பரமாத்மா என்று அறியணும் அப்படின்னு சொன்னா, ஆத்மா பரமாத்மா விருத்தி வியாப்தியை தான் அங்க சொல்லிருக்கு, பல வியாப்தியை அங்க சொல்லவே இல்லை. அதனால ஆத்மானம் சேத் விஜானியார் அயமஸ்மீதி வாக்கியத்தா பிரம்மாத்ம வியக்தி உள்ளுக்கிய யோபோதகா சகா அபிதீயதே, இந்த விசேஷமாக கிரகிக்கிற அறிவு எதுவோ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. விருத்தி வியாப்தி இருக்கு, அதுக்கு பல வியாப்தி இல்லைன்ற ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தான் இது சொல்லியிருக்குன்ற சொல்றதுக்காக தான் இந்த ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு இவ்வளவு நேரம் அனலைஸ் பண்ணோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த அபரோக்ஷ ஞானத்துல அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா ஆமா ஆமான்னு சொல்லிட்டே வந்தேன். இப்ப அபரோக்ஷ ஞானம் எனக்கு ஏற்பட்டுருது, நானே பிரம்மன் தெரிஞ்சு என்ன கேள்வி வந்தது ஒண்ணு, அபரோக்ஷ ஞானம் தெரியுது அந்த சண்டைக்கே வரல, அபரோக்ஷ ஞானம் வருதுன்னு வச்சுப்போம், எல்லாருக்கும் வந்துருது இல்ல, நீ தான் பரமாத்மான்னு சொல்றது, நான் தான் பரமாத்மா ஆச்சு என்ன ஆச்சுப்பா அதனால இப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் ஒண்ணு வந்துருச்சு இல்லையா. அப்படின்னா என்னாச்சும், எங்கிட்ட ரெண்டு ஆத்மா இருக்கு, துவா சுப்பர்ணா சயுஜா சகாயா அப்படின்னு ரெண்டு இருக்கு, ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து அது இதுன்னு அலைஞ்சிட்டே இருக்கு, அந்த ரிஃப்ளெக்ட் சைத்தன்யத்தோட காத்தால இருந்து நான் விவகாரத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ சாத்தியமான குணுக்கோ அந்த சமயத்துல நான் என்ன பண்றேன், ஆத்மாவையும் வேதாந்தத்தையும் ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு சிந்தனை பண்றேன். அப்படின்னா என்ன தெரியும், ரெண்டு ஆத்மா இருக்கும்போது நான் உண்மையிலேயே எந்த ஆத்மாவை கிளைம் பண்ணோம், அந்த ஆத்மா ஏன்னா எனக்குதான் சுதியானவர் சொல்லி கொடுத்துட்டு குருவானவர் சொல்லி கொடுத்துட்டார், நீ தான் அந்த ஆத்மான்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த ஆத்மாவை தானே நான் கிளைம் பண்ணணும், இந்த ஆத்மாவோட நான் இப்படி சேர்ந்துட்டு இருக்கேன்ன்றத அதை விளக்கணும். அதுக்காக தான் இந்த அறிவானது நமக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நாலேஜ் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்ததுன்னா அது போதாதுன்னு வேற தெரியறது. இப்ப நான் பிரம்மான தெரிஞ்சதுன்னா போதலையே ஏன் அப்படின்னாக்க, அந்த ஞானமானது இன்னும் திருடமாக ஆகல அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா எனக்கும் அந்த நாலேஜுக்கும் நடுவுல கேப் இருக்கு, எனதான் இன்னும் ஆகல, அந்த நான் காதால எழுந்தோட நான் பிரம்மன்ற ஒரு எண்ணம் வரவே இல்லை. நான் எழுந்துக்கும் போது எப்படி வருது, ராஜகோபால் தான் எழுந்துக்கிறேன், ஆம்பளன் தான் எழுந்துக்கிறேன், பிராமணன் தான் எழுந்துக்கிறேன், ஸ்கூலுக்கு போனாலும் நான் எழுந்துக்கிறேன், இந்த வீட்டுக்கு ஓனர்னு எழுந்துக்கிறேன், பிரம்மமா எழுந்துக்கிறோமா, பிரம்மமா இல்ல எழுந்துக்கணும். ஜீவன் முக்த நிலைய என்ன சொல்லியிருக்கு, அபரோக்ஷ ஞானம் வந்துருக்குன்னா எப்படி சொல்லியிருக்கு, முன்னாடி எப்படி நான் ஆம்பளை நான் வந்து பிராமணன் நான் இந்த வீட்டுக்கு ஓனர் நான் இந்த சொத்துக்கு அதிபதின்ற என்ன வருதோ அதுல திடமா உங்களுக்கு இப்ப எப்படி வாசனை இருக்கோ அதே மாதிரி நான் பிரம்மன்றதுல ஒரு வாசனை வந்துருச்சுன்னா இதெல்லாம் ஃபிசல் அவுட் ஆயிடும், நான் பிரம்மன்றது மொத்தம் தான், அது இன்னும் வந்த மாதிரி தெரியலையே இல்லையா, அதனால சந்தேகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, கரெக்டுப்பா இன்னும் திருடமாகலன்னு அர்த்தம், அபரோக்ஷ ஞானம் வந்துருக்கு ஆனா இன்னும் திடமா இல்ல. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பிரதிபந்தகம் உங்க கையில இருக்கு, அது தடுக்கிறது, அவளுக்கு ஒரு ஒரு பிரதிபந்தகம் இருக்கு, சில பேருக்கு அது சீக்கிரம் புரிஞ்சிருது, சில பேருக்கு லேட்டா புரியுது. அப்படின்னாக்கா அவளுக்கு ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, மேல ஃபுல்லா தண்ணி இருக்கு, பார்த்தாச்சு காத்தால் நான் தான் மோட்டரை போட்டிருக்கேன் ஃபுல்லா ஏறிச்சு, ஆனா இப்ப தண்ணி வரலன்னா என்ன அர்த்தம், ஃபுல்லா இருக்கு பைப் லைன் எல்லாம் இருக்கு, இன்னைக்கு தண்ணி வரலன்னா என்ன அர்த்தம், எங்கேயோ அடப்பு இருக்கு, அந்த அடப்பை பார்த்து நீங்க சரிப்படுத்தணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணா, சாதன சதுர்த்திய சம்பத்திகளை சரியா நம்ம எம்ப்ளாய் பண்ணலன்னு தெரியுது. அதனால இப்ப என்ன பண்றது, இதுவோ உண்மை சொல்றதோ குரு சொல்றதோ வேதாந்தம், சொன்னவர் யாரு, சங்கர பகவத்பாதர் சாட்சாத் பரமேஸ்வரர், அதுல ஒரு சந்தேகமும் வரத்துக்கு சான்ஸ் இல்ல, அவரோ நீதான் பரமாத்மான்னு சொல்றாரு,
அதை மீறி நான் பரமாத்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் பரமாத்மான்னு சொல்றதுல எனக்கு தயக்கம் இருக்குன்னாக்க பிரச்சனை எங்கிட்ட இருக்கு, எங்கிட்ட தானே இருக்கு. அதனால நான் என்ன பண்ணும், அந்த அடப்பு எதுன்றத போக்கணும். அந்த அடப்பு போக்கணும்னாக்க என்ன பண்ணணும், முதல்லயே எந்த கண்டிஷன்ல நான் உள்ள வந்திருக்கேன், சாதன சதுஷ்டயம் உனக்கு வந்துட்டு ஆனால் அது வரும்னா அந்த சாதன சதுஷ்டயத்துல கொஞ்சம் இருக்கு, பிளாக் இருக்கு, அந்த பிளாக்க சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப இந்த பிளாக் ஆனது எப்படி இருக்குன்னு பாருங்க, இன்டலக்சுவலா ஒரு பிரதிபந்தகம் இருக்கு இல்லையா, பிரமேயத்திலே ஒரு பிரதிபந்தகமும் இருக்கு, லாஜிக்கல் பிரதிபந்தகமும் எனக்கு இருக்கு. இந்த சிரவணத்தை கேட்டு கூட நானே பிரமா நீதான் பரமாத்மான்னு சொல்லியாச்சு, சொல்லியாச்சுன்னா கூட எனக்கு என்ன இருக்குன்னாக்க பிளாக் இருக்கு. எப்படி பிளாக்னா, என் புத்திக்கு அதை ஒத்துக்கொள்ள முடியல, ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, அது கரெக்டா இருக்குமா, நான் இவங்களை நம்பி நான் பாட்டு பரமாத்மான்னு நினைச்சுட்டு போய் அப்புறம் ஒன்னும் இல்லாம அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஆயிடுவேணும் இப்படின்ற ஒரு பாவம், இவர் பேச்ச கேட்கறோமே இப்படி எல்லாம் நமக்கு சந்தேகம் வருது. இன்டலெக்சுவல் ப்ராப்ளம் எல்லாருக்கும் தானே இருக்கும், இப்படி இந்த சம்சயமானது இருக்கு. இதுக்கு பேரு அசம்பாவனன்னு பேரு, இது கரெக்டு தானா. ஏன்னா சுதி இப்படியும் பேசறது அப்படியும் பேசறது, எத்தனையோ சுதிகள் இருக்கு. அந்த சுதி என்ன பண்றது, ஒவ்வொன்னும் ஒன்னு சொல்றது, நீ அக்னிஹோத்திரம் பண்ணுன்னு ஒரு சுதி சொல்ற, அதுவும் ரைட்டா தெரியறது. நீ பஜனை பண்ண டெய்லி அரே ராம அரே கிருஷ்ணா பண்ணா அதுவும் ரைட்டா இருக்கு, பீஜமந்திரம் இல்லாம ஜபம் பண்ணலாமா நீங்கன்னு கேட்டா அதுவும் ரைட்டா இருக்கு. எதைன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறது வேற அந்த அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் லோயர் லெவலுக்கு, நீ ஹையர் லெவல், நீ தான் அந்த பரபிரம்மான்னு சொன்னா எனக்கு சந்தேகம் வருது இல்லையா. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க, பிரமாணத்துல இன்டலெக்சுவல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பிரமாணத்துல ஒரு சந்தேகம் இருக்கு, எதை பிரமாணமா எடுத்துக்கிறது, 100% நம்பி வேற அந்த எடுத்துடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு பிரதிபந்தகம், அது எப்படின்னாக்க இன்டலெக்டெல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு பிரதிபந்தகம் இருக்கு. சார் நான் சாதாரண ஆளு, என்ன போய் சும்மா ஏற்றி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க, வந்து கிளாஸ்ல வந்து நீங்க பரபிரம்மான்னு சொல்லிட்டு போட்டீங்க, என்ன பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா. இது சாதாரண காம்ப்ளெக்ஸ் இருக்கு, இது எப்படி போகும், இன்டலெக்சுவல்லாம் கூட இல்ல, எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறான். சார் நான் வந்து சாதாரண ஏதோ ஒருத்தருக்கு பெரிய நான் பாட்டு பண்ணிட்டு போனேன் சார், என்ன வந்து இது மாதிரி எல்லாம் இழுத்து விடாதீங்க அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. இது வந்து எதனால வந்ததுன்னு பார்த்தா ஹபிச்சுவல் ப்ராப்ளம், எத்தனையோ ஜென்மால இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸோட நான் பிறந்து இந்த பாடியோடய ஐடென்டிஃபை பண்ணி நான் ரொம்ப சின்னவன் இருக்கு. அது வேற தர்ம சாஸ்திரங்கள்லாம் வேற, வினயம் ரொம்ப முக்கியம், எழுத்து பேசக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணி அதுலயே இருந்ததுனால என்ன வந்து திடீர்னு வந்து சாஸ்திரமானது இல்ல நீதான் பரமாத்மா சம்ராட் அப்படின்னு சொன்னாங்க, எப்படி நான் சம்ராட்டா ஆவேன். விபரீதமான ஒரு பாவனை என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஆத்மா பரமாத்மாவாக இருக்க முடியாது அப்படின்னு ஒண்ணு. லாஜிக்கலா வேற யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்க, நல்லா யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு காத்தால ஏந்தோடனே எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஒண்ணு விட்டுட்டா ஓட முடியும், நானு எவ்வளவு காரியம் இருக்கு, நான் பிரம்மன் நினைச்சுட்டு காத்தால பண்ணேன்னாக்க இனி யாரு பால் கார்டு வாங்குறது, யாரு போறது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இடிக்கிறது இல்லையா உங்களுக்கு. இன்டலெக்சுவலாவும் இடிக்கிறது, லாஜிக்கலா பார்த்தாலும் இடிக்கிறது. அது எப்படி சார் இருக்கு, இவ்வளவு பெரிய உலகத்துல நீதான் இவ்வளவு பெரிய உலகத்தை அவர் படைச்சிருக்காரு, எல்லாத்தையும் பண்ணிருக்காரு அவரு, நான் எப்படி இந்த உலகத்தை படைச்சவன, என்ன பார்த்து நீ எப்படி பரமாத்மான்னு சொல்ல முடியும், உலக ஜெகத்கர்த்தாவாக நான் எப்படி ஆக முடியும், நான் ஜெகத்கர்த்தா ஆகவே முடியாது இல்ல, எங்க வீட்லயே நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க, நான் இவ்வளவு பெரிய உலகத்தை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதும் ஒழுங்காக தான். இதெல்லாம் என்னாச்சு, ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லையா, இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இதுதான் பிரமாண அசம்பாவம். அதனால இந்த வேதாந்தம் சொல்றத முழுக்க நம்பலாமா இல்ல தர்ம வேத கர்மகாண்டத்துல சொல்றத நம்ம புடிச்சுக்கிறது கரெக்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. இந்த ஒரு சம்சயம் போகணும், இந்த சம்சயம் போகணும்னா என்ன தெரியும்னா, திருப்பி திருப்பி வேதாந்தத்தை கேட்டுட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி கேட்க கேட்கதான் குருவனுடைய வார்த்தையிலையும் வேதாந்தத்து மேலயும் நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறவா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு தர்மத்து மேல இன்ட்ரெஸ்ட் வருது, தர்மம் காப்பாத்திரும் அப்படின்னு நினைக்கிறாமே தவிர, குரு சொன்ன வார்த்தை இந்த வேதம் என்ன காப்பாத்துன்ற ஒரு தைரியமே வரலையே, வேதாந்தம் தான் அப்படின்றத ஆச்சாரியால் சொன்னார்னா அதுதான் சத்தியமா இருக்கும் அப்படின்றது வந்து இன்னும் திடமா ஆகல. ஆகையினால என்ன பண்ணும், திருப்பி திருப்பி கேட்கணும், பௌன புண்ணிய சிரவணம் புரியாது, அப்பதான் இந்த பிரமாண அசம்பாவனையானது போகும். நிச்சயமா உங்களுக்கு வேதாந்தம் தான் உபனிஷத்து தான் பிரமாணம், பாக்கி எல்லாத்த விட ஜேஷ்ட பிரமாணம் தெரிஞ்சோ தெரியாமையோ, திச்சியத்தேத்து அக்ரையா புத்தியா
சூக்மையா சூக்ம தரிசிபிகின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ நயகாரா மேல ஒரு கம்பியில நடந்துட்டு வந்துட்டோம், பாதி தூரம் வந்தாச்சு நம்ம. இப்ப போய் உங்களுக்கு டவுட் வந்ததுன்னு வச்சு, திருப்பி நான் வந்து உபாசனைக்கே போறேன், பஜனைக்கே போறேன், கோயிலுக்கே போறேன்னா இங்கேயும் தகராறு. பாதி தூரம் வந்துட்டீங்க, இப்ப போனோம்னா அவ்வளவு தூரம் போனோமே, உங்களால சரியா அங்கேயும் போக முடியாது. நம்ம எல்லாம் இப்ப ரெண்டு கட்டான மாட்டிக்கிட்டோம். இப்ப இருக்கிறது என்ன ஆகும், கண்ணை மூடி நீ இதை நம்பி போனீங்கன்னா அந்த கடைக்கு போயிடலாம். இப்போ அந்த கம்பியில நடந்துட்டு இருக்கா, சக்கரையா புத்தியா சூக்மையா சூக்ம, கார கூரா இருக்கிறதுல போய் நடந்துட்டு இருக்கேன் நானு, சாய்ஸ் இல்ல எனக்கு. அதனால என்ன பண்ணோம், திருப்பி கேளுங்க என்ன உங்களுக்கு நிச்சயமா இவ்வளவு தூரம் வந்த பகவான் விட்டுருவாரன்னு, வேதாந்த விட்டுருவான்னு, அது சர்வத சம்புலத்துவதற்கேன்னு. இதுல எதெல்லாம் நீங்க அந்த தர்ம சாஸ்திரத்துல அத மாதிரி ஆயிரம் பொங்கு கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த பிரம்மஞானத்துல இருக்கு வேதாந்தத்துலன்றது உங்களுக்கு அந்த பாயிண்ட் யோசிக்க மறந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டா கிடைக்கும், அங்க நீங்க என்ன கேட்டீங்களோ அது கிடைக்கும், இங்க உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும். எதுன்றது இப்போ இன்டெலக்சுவலா யோசிச்சு பாருங்க, அப்பதான் இந்த பிரமாணமானது உங்களுக்கு புரியும். அதனால பிரமாண அசம்பாவனை உங்களுக்கு போகணும்னா திருப்பி திருப்பி சிரவணம் பண்ணணும் அப்படின்னா. இதுக்கப்புறம் ஒரு பிரதிபந்த சொன்ன விஷயத்துல சந்தேகம் இருக்கு, அந்த சொன்ன விஷயத்துல சந்தேகம் இருக்குன்னா என்ன அர்த்தம், திருப்பி திருப்பி அதை மனநம் பண்ணணும், இப்படியா அப்படியா அப்படின்னு பண்ணணும் இல்லையா, அப்பதானே போகும். இது ஒரு பிரச்சனை இருக்கு. இது பிரமேய அசம்பாவனை அப்படின்னு பேரு. இந்த பிரமாண அசம்பாவனைன்ற சம்சயமானது கேட்க கேட்க போகும் உங்களுக்கு சிரவணத்தினால. இந்த பிரமேய அசம்பாவனை நீங்க கேட்டா மாத்திரம் போடாது, கூடவே நீங்களும் திங்க் பண்ணிட்டே வரணும். ஆமா அது நியாயம், ஆமா அதுதான் கரெக்ட், இந்த தர்மத்துல இதெல்லாம் தகராறு, மிஞ்சி போச்சுன்னாக்கா காசு கிடைக்குமே தவிர வேற எதுவும் கிடைக்காது, இங்க போனாதான் ஆத்ம ஞானம் கிடைக்கும் அப்படின்றது யோசிச்சு யோசிச்சு மனனும் குருவும் சேர்ந்து நம்மளோட பண்றாரு இல்லையா. அவர் எவ்வளவு லாஜிக் எல்லாம் கொடுக்கறாரு, ஆகாசம் எப்படி இருக்கு பாரு, ஒரே ஆகாசமாக இருந்தாலும் குளத்துல இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மனநத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறாரு. ஒரே சூரியனா இருந்தா கூட கிரணங்கள் எப்படி எல்லாம் இருக்கும், அதே மாதிரிதான் ஒரு ஆத்மாவா இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி காத்தானது எந்த பலூன்ல வச்சாலும் அதுக்கேத்த மாதிரி போறதோ, அந்த காத்துக்குன்னு ஒரு ஷேப் இல்லையா அப்படின்னு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் சொல்லி நமக்கு மனநம். நீங்க எப்படி கயர்ல பாம்பு பாக்குறீங்களோ, இல்ல சுத்திக்கல ரஜதம் பாக்குறீங்களோ, இப்படின்னு சொன்னதெல்லாம் எதுக்காகன்னா, அந்த பிரம்ம விஷயத்துல நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் போகணும் இல்லையா. பிரமேயத்துல பிரமாணம்னாக்க எதை எதன் மூலமா அறியுறாமோ அதுல சந்தேகத்தை போக்குறதுக்கு சிரவணம். விஷயத்துல இருக்கக்கூடிய சந்தேகம் போகணும்ன்றதுக்காக பிரமேய அசம்பாவனை போனோம்னா மனனம் பண்ணணும். இன்னொரு விஷயம், ஹபிச்சுவலா நமக்கு வளர்ந்துருக்கக்கூடிய விபரீத பாவனை இருக்கு. இந்த விபரீத பாவனை எப்ப போவோம், அந்த கன்விக்ஷன் எனதா ஆச்சுன்னாதான் போகணும். நானே பிரம்மன்றது எனக்கு என்னைக்கு வருதோ அது வரைக்கும் தான் போகும். இந்த சிரவணமும் மனனமும் குருவும் சேர்ந்து எனக்காக பண்ணிவிடுவார். டெய்லி ஒரு தடவை ஒரு ஒரு கிளாஸ்லயும் சொல்லிட்டே இருப்பார், நீதான் பிரம்மா நீதான் பிரம்மம் தத்துவம் சீதாபவன் சொல்லிட்டே இருப்பார். நம்மளும் அதை பொறுத்து ஒரு ஒரு லாஜிக் சொல்லிட்டு டெய்லி திருப்பி எவ்வளவு தடவை கேட்டாலும் அதே எக்ஸாம்பிள் தான். திருப்பி குளம் உடஞ்சதுன்னா என்ன ஆகும், ஆகாஷம் வந்து அது உள்ள போறதா, அதே மாதிரி நம்ம போயிட்டாருனாக்கா என்ன ஆகும், அந்த ஆத்மா எங்கிருந்தா இருக்குன்னு இப்படி சொல்லிட்டே இருக்காரு. மனநமும் சிரவணமும் ஆறுது. ஆனா இந்த நிதித்தியாசனம் மாத்திரம் எங்க மாட்டின்னு எடுத்துன்னா, நான் அதை உணரணும், அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது குரு. அவாவாதான நீங்க தான் கிளைம் பண்ணிக்கணும் அந்த ஆத்மாவை. இல்ல அவர் என்னதான் சொன்னாலும் என்னுடைய பழைய வாசனைனால நான் இல்ல நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாக்க, யூ ஆர் த லூசர், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் கொஞ்சம் முயற்சி எடுத்து அந்த ஆத்மாவை பண்றதுக்காக கிளியர் பண்ணணும். இதை சொல்றதுக்காகத்தான் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பிரம்மசூத்திரமானது நமக்கு வந்துருக்கு. பிரமேய அசம்பாவனை போகணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, முதல்ல சமன்வயாத்தியாயம் அப்படின்னு எழுதினார். எல்லா வேத வாக்கியங்களும் இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. நீங்கெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கீங்க கர்மகாண்டமானது வேற மாதிரியா, இப்ப கர்மகாண்டத்திலயும் யோசிச்சு பார்த்தா உங்களை இங்க கூட்டுனு வர்றதுக்காக தான் இந்த பிரயத்தனம் பண்ணீங்க. பண்ற ஒரு ஒரு கர்மாவும் நீங்க ஃபாலோ பண்ண ஒரு ஒரு தர்மமும் எதுக்காக வந்ததுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த வேதாந்தத்துக்கு வரணும்ன்றதுக்கு தான். ஒண்ணு இந்த ஜென்மால பண்ணிருக்கணும், இல்ல பூர்வ ஜென்மால பண்ணிருக்கணும். ஆகையினால இங்கதான் வந்து ஆகணும், வேற போக வேற வழி கிடையாது உங்களுக்கு. ஆகையினால இங்கதான் வந்திருக்கீங்க அப்படின்றதுனால எல்லா வேத வாக்கியங்களும் அந்த அத்விதீயமான பிரம்மத்துலதான் தாத்பரியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சமன்வய அத்தியாயம் எல்லாமே எங்க அணு அயம் எதுல போய் எல்லாம் போக்குறது,
எல்லாம் போய் சமணுகதமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ல தான், அதுக்காக தான் இவ்வளவு எஃபர்ட், இவ்வளவு படிப்பு, இவ்வளவு பேர், இவ்வளவு ஜென்மம் எல்லாம் வந்து கடைசியா முக்தி வரத்துக்கு முன்னாடி என்ன இங்கதான் வந்து ஆகணும். அதை சொல்றதுக்காக தான் சமன்வய அத்தியாயத்தை எழுதினார். சமன்வய அத்தியாயம் எழுதினா கூட பிரமேயத்துல சந்தேகம்லாம் வருது. அப்பப்போ திடீர்னு பார்த்தாங்கன்னா சாங்கியம் சொல்றதும் கரெக்டா இருக்க மாதிரி நமக்கு தோணிடுறது. யோகங்கள் இருக்கவங்க சொன்னா, பக்தன்கள் இருக்கிறவங்க சொன்னாங்கனாக்கா அதுவும் கரெக்ட் மாதிரி சொல்றது, ரொம்ப குயிக்கா கிடைக்கிற மாதிரி எல்லாம் தோன்றதுனால நமக்கு பிரமேயத்துல சந்தேகம் வரும். இது சொல்லும் போது ஆச்சாரியார் என்ன பண்ணாரு, அப்படியா இந்த லெவலுக்கு வந்துட்டல ஒவ்வொன்னுத்தையா எடுத்துன்னு போவான், எப்படி சாங்கியம் எப்படி தப்பு பண்றான், அவனுக்கு எப்படி வேலைச்சு அது ஒத்துக்கொள்ளவே முடியாது, யோகம் எப்படி தான் அது ஒத்துக்கொள்ளவே முடியாது, பாசுபதம் எப்படி சொல்றான் அதை ஒத்துக்கொள்ளவே முடியாது, அவனுக்கு வைஷ்ணவன் எப்படி சொல்றான், அனிருத்தன் என்னத்தை பத்தி சொல்றது, இன்னொருத்தர் ஒருத்தருக்கார், எல்லா வாதத்தையும் அவர் கண்டனம் பண்ற வைஷ்ணவ வாதங்கள்ல எல்லாம் இது எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி, யோகத்தையும் கண்டனம் பண்ணி, பூர்வ மீமாம்சனையும் கண்டனம் பண்ணி, கடைசியில எல்லாம் விரோதமா இருக்கு, பிரம்மத்தினுடைய அத்வைத்தத்துக்கு விரோதமா இருக்கிற காரணத்தினால அத்வைத்தம் தான் சத்தியம் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், ரெண்டாவது பண்ணார். இப்படி மனநமும் இது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரமாண அசம்பாவையும் பிரமய அசம்பாவனையும் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிதி தியாசனமானது தானே சில உங்களுக்கு ஏற்படும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இவர் பண்ணாருன்னு இவ்வளவு நேரம் சொன்னதை இவன் அப்படியே ரெண்டு ஸ்லோகத்துல இவர் சொல்ல போற. அதனால இப்ப நான் சொன்னதெல்லாம் இது அப்படியே சொல்லிட்டு பாருவாரு. ஆத்மானம் சேத்வி ஜானியாத் அயமஸ்மீதி வாக்கியதா பிரம்மாத்ம வியக்தி உல்லிக்கிய யோகோதோ சோபி தீயத்தே அப்படின்னு சொல்லி போன வாரம் முடிச்சிருக்கான். இது வரைக்கும் இப்ப இந்த வாரம் பார்க்க வேண்டியது பாருங்க. அஸ்து போதஹ அபரோக்ஷஹ அத்ர மகாவாக்கியாத் ததாப்யசௌ நத்ருடஹ ஸ்ரவணாதீனாம் ஆச்சாரியை புனரீரணாத். அஸ்து போதஹ அபரோக்ஷஹ அத்ர, போதமானது அபரோக்ஷமாகத்தான் இருக்கும் அங்க. மகாவாக்கியத்தை மகாவாக்கியா மகாவாக்கியத்தினாலதான் இந்த போதமானது, மகாவாக்கியத்துலதான் பிரம்ம விஷயமான அறிவு அபரோக்ஷமாகத்தான் ஏற்படுகிறது. அது இருக்கட்டும், இருக்கு அஸ்து, அது ஒரு பக்கம் வைங்க. ஆனாலும் எனக்கு இப்ப இல்லையே, அதானே இப்ப சந்தேகம் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் திடமாகல அப்படின்றதுதான் அர்த்தமே தவிர, நீங்க அதனால இல்ல நடந்து போனோம் அர்த்தம் இல்ல, உங்களுக்கு தானே அது பலிக்கும் அப்படின்றதுதான் இங்க அர்த்தம். அதனால அஸ்து போதா அபரோக்ஷா அத்திர மகாவாக்கியா ததாபி, இருந்தாலும் ததாபி அது அப்படி இருந்தா கூட அப்ப ஏன் எனக்கு வரல, அசோ ந திருடா, இது திருடமா இல்லப்பா, உனக்கு திருப்பி ஒரு சந்தேகம் ஒண்ணு இங்கேயோ ஒரு இன்னொரு தடவை கேளு, பௌன புண்ணிய சரணம் புரியாது அப்படின்னா அந்நியப்பந்தா வித்தியத்தே அயனாய், வேற வழியில கிடையாது, நீங்க தப்பிச்சுலாம் போக முடியாது, நான் திருப்பியும் அங்க போறேன், நான் தர்மத்துக்கு போறேன் கர்மத்துக்கு போறேன்லாம் சொல்ல முடியாது. நீங்க இருக்கிறது ஒரு வழி ஞானாதேவது கைவல்யம், நீங்க வேதாந்தம் படிச்சுதான் ஆகணுமே தவிர உங்களுக்கு எஸ்கேப் ஏதாவது இருந்ததே ஆனால் ரைட்டு போலாம், எஸ்கேப் இருக்கு, ஆனா திருப்பி உங்களுக்கு இந்த ஜென்மாவானது திருப்பி இன்னொரு ஜென்மா, அது இல்லன்னு அது இல்லாம பண்ணோம்னாக்கா தெர் இஸ் நோ அதர் மார்க்கம், முக்தி வேணும்னாக்கா ஞானாதேவத்து கைவல்யம், நிச்சய தன் மிருத்யுமுகாத் பிரமுச்சதே, எல்லாம் பண்ணிதான் ஆகணும் ஞானத்தினாலதான், நான் அந்யப்பந்தா வித்தியதே அயனாய, வேற வழியும் இல்ல, அதனால நமக்கு என்ன திருப்பி திருப்பி ஞானத்துக்கு தான் வந்தாகணும். அதனால இந்த மகாவாக்கிய ஞானம் தான் வந்தாகணும், அது வந்ததே ஆனால் அபரோக்ஷம் இருக்கட்டும், ஆனா எனக்கு வரலையே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருடம் இன்னும் திருடமாகலப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ பிரதிபந்தகம் உங்களை தடுக்கிறது, ஞானியாக விடாம ஏதோ ஒரு பிரதிபந்தகம் தடுப்பது, திருடா சிரவணி அந்த சிரவணாதீனம் ஆச்சாரியை புனரீரணர், அதனால ஆச்சாரியர் என்ன சொன்னார், சிரவணம் தான் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும், சிரவணம் பண்ணது போதாதுன்ற அர்த்தமே தவிர நீங்க என்ன பண்ணா அதுக்காக இதை விட்டுன்னு அர்த்தம் கிடையாது, இன்னொரு தடவை கேளுங்க அது உங்களுக்கு புரிக்கும், இன்னொரு தடவை கேளுங்க பவன புண்ணிய சரணம் வேற வழி இல்ல, இன்னொரு தடவை பண்ணுங்க முடியலன்னா என்ன பண்ணு, இன்னொரு தடவை பண்ணு, எது வரணும்னா அது தெரிகிற வரைக்கும் பண்ணிட்டு தான், எது வரைக்கும் நான் எவ்வளவு நாள் நான் பண்ணிட்டேன் கணக்கு தோண்டிட்டே பண்ண தண்ணி வர வரைக்கும் போக தண்ணி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிக்க போறது. அதே மாதிரி இந்த விசாரத்தை பண்ணிட்டே இருந்தீங்களா ஒருவேளை அந்த விசாரமானது தானே நிற்கும். அதனாலதான் அவர்கள் சொல்றது சன்னியாசம்ன்றது எடுக்கிறது இல்ல, சன்னியாசம் ஷுட் ஹேப்பன் இல்லையா,
சன்னியாசம் எடுக்கிறான்றவன் வந்து நாள் பார்த்துட்டேதான் இருக்க வேண்டியது. போனமா கேட்டு சொல்றான், போனா அது பேர் சன்னியாசம் இல்லாம போனாலும் அவன் திருப்பி விவிதிஷா சன்னியாசியா போனாலும் இதே கஷ்டம் நம்ம என்ன பண்றோமோ அது அவங்க அங்கேயும் போய் பட்டுதான் ஆகணும். அதனால இந்த ஞானமானது உங்களுக்கு நம்ம தயானந்த அழகா சொல்றாரு, எப்பவும் உங்களுக்கு கிடையாது அது, அந்த ஞானமானது ஏற்படுறது. அது நீங்க சைக்கிள்ல போட்டீங்க, நீங்க கரெக்டா சொல்லுங்க, எல்லாருமே சைக்கிள் ஓட்ட தெரியுமா இல்ல, என்னைக்கு உங்களுக்கு கரெக்டா அந்த பேலன்ஸ் வந்ததுன்னு கேட்டா யாருக்காவது தெரியுமா? அது தானா வந்துருச்சு, பேலன்ஸ் வந்துருச்சு இல்லையா, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லையா? அதே மாதிரிதான் பிரம்ம ஞானம் ஒண்ணு, அது வந்துட்டேன்னா நிசந்தேகமா உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல போய் நீங்க விசாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது தெரியாது இல்லையா? விசாரம் பண்ணா இந்த சம்ஸ்கிருதம் மாதிரி நீங்க வந்து வியாக்கரணம் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் சாங்கீட்ல பேசணும், சாங்கி ஸ்லோகம் படிக்கணும்னாக்க இந்த ஜென்மால படிக்கவே மாட்டேங்க. அதே ஏன் அதுக்கு மாத்திரம் இங்கிலீஷ் படிக்க, ரெண்டன் மார்ட்டின் படிச்சுட்டா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சீங்க, தமிழ்ல தொல்காப்பியர் என்ன சொன்னாலும் ஒரு நன்னூல் சூத்திரம் சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இல்லையா, அதெல்லாம் இல்லாம பேசிட்டு ஆனா சான்ஸ்கிரிட்னு வந்தா மாத்திரம் இவங்களுக்கு பாருங்க இதுதான் இது காம்ப்ளெக்ஸ். அது எனக்கு தெரியாது சார், கான்ஜிக்ஷன் தத்தீத்து கான்ஜிகேஷன் என்னன்னு தெரியாது சார் எனக்கு, அதெல்லாம் அது லிட்டுன்னா தெரியாது, லோட்டுன்னா அது எதுக்கு தெரியணும், லிட்டு லோட்டு தெரிஞ்சதுன்னா இவங்கெல்லாம் ப்ராகிரஸ் பர்தர், அதனால அது தெரியாம இருக்கிறது பிளஸ்ஸிங் உங்களுக்கு. ஏதோ பேசுற அளவுக்கு தெரிஞ்சுட்டு ஸ்லோகம் புதிய அளவுக்கு போனா போறோம், அதுல போய் நகி நகி ரக்ஷதி டுக்ருஞ்ச கரண, அது ஏதோ கரவத்தின்றதாவுக்கு ஒரு தாத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்க போதும், அது எப்படி வந்ததுன்னு அதுல போய் விசாரம் பண்ணாக்க அப்புறம் பஜகோவிந்தத்தை விட்டுருவோம், கோவிந்த பஜிக்கலாம் அதுல போன்றதுக்காக தான் இவர் சொன்னார். அதனால என்ன தெரியுதுன்னா ப்ரொசீஜர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதனால திருப்பி சிரவணம் பண்ணீங்கன்னா அது தனியா தானே உங்களுக்கு திறந்துற போறது. அகம் பிரம்மேதி வாக்கியார்த்த போதோ யாவத் திருடி பவேத் சமாதி சகித தாவது அபியசேத் சிரவணாதிக்கம். அகம் பிரம்மா இது வாக்கியார்த்த போதகா, நானே பிரம்மம் அப்படின்னு இந்த வாக்கியார்த்தமானது தத்துவமசின்றது சொல்லிருக்கு. நானே பிரம்மன்ற வாக்கியத்தினுடைய அர்த்தமானது எனக்கு புரிஞ்சிருக்கு, ஆனா இன்னும் சரியா புரிஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னா, யாவத்து திருடீபவே எப்ப உறுதிப்படுமோ அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். அப்ப யாவத்து அது எது வரைக்கும் வரதோ அது ஃபார்மா ஆகிறதோ உங்களுக்கு மகா வாக்கிய சிரவண அனந்தரம் இல்ல அது கரெக்டா ஃபார்மா இன்னும் ஆகல திருடமாக ஆகலன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, அது வரைக்கும் நீங்க ஒண்ணு கவலைப்படுங்க, சமாதி சகித தாவத் அபியசேத் அது வரைக்கும் யாவத் திருடி நவேது தாவத் அது எது வரைக்கும் உங்களுக்கு திருடமாகலன்ற சிந்தனை இருக்கும் அது வரைக்கும் நீங்க என்ன தெரியுமா பண்ணும், சமாதி சகிதம் சமோ தமோ உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு முதல்ல சொல்லியிருக்கோமோ இல்லையோ, இந்த நாலு சாதன சதுஷ்டய சம்பதிகள் மறக்கவே கூடாது இல்லையா, வேதாந்தத்துக்கு வரும்போது நம்ம கையெழுத்து போட்டு வந்திருக்கோம், முதல்ல அதுக்கு தான் கையெழுத்து போட்டு இந்த ரூம் உள்ள வந்திருக்கோம். ஆனால அதை மொதல் கூட நித்யா நித்திய வஸ்து விவேகா இஹாமுத்ரா தபலபோக விஹாராகா சம தம உபரதி திதி சாஸ்திரதா சமாதானம் முமுட்சுத்துவம் அப்படின்ற இந்த நாலு இந்த சமாதி சக்க சம்பத்தி இருக்க இதுல இது கூட நீங்க அபியசே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அபியாசம் பண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்ல இத பண்ணிட்டீங்கன்னாக்க சிரவணாதிக்கம் பண்ணும் பொழுதே சமாதி சகிதா அபியசே சமாதி சமம் முதலிய சமோ தமோ திதிச்சா உபரதி இதோட சேர்ந்து நீங்க வேதாந்தத்தை கேட்டுட்டே வந்தீங்கன்னா அது திருடமாயிடும், அது வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம். அது வரைக்கும் நீங்க போனா போது இதை ஃபாலோ பண்ணுங்களேன் நல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டைரக்டா நான் தர்மத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்க, தர்மமாகவும் நீங்க இருக்கணும் என்ன ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வரும், ஆகையினால இப்படிதான் இருந்தாகணும், ஆச்சாரமா தான் இருந்தாகணும் அப்படின்றதுக்காக. அகம் பிரம்மேதி வாக்கியார்த்த போதா யாவத் திருடி பவேத் சமாதி சகிதா தாவத் அபியசேத் அபியாசம் நீங்க பண்ணித்தான் ஆகணும், அபியசேத் அப்படின்னு விதி போட்டார், நீங்க அதை அபியாசம் பண்ணிதான் ஆகணும், இதோட சிரவணாதிகம் சிரவணத்து கூட சிரவணம் முதலியோட சேர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க அபியாசம் பண்ணி கொண்டுதான் இருக்கணும். சரி அதெல்லாம் பண்ணிருந்தா சார் இருக்கான் அப்படி ஒண்ணு வரல சார் அப்படின்னு நம்மள மாதிரி சொன்னீங்கன்னா பாடம் கரெக்டுப்பா ஒத்துக்கிறேன். சந்தீஹி அதாத்திய ஹேதவஹா ஸ்ருதி அநேகதா, உனக்கு இருக்கு அதையும் மீறி இருக்குன்னா காரணங்கள் நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், மூணு காரணங்கள் இருக்கு என்ன தெரியுமா, அதார்த்திய உனக்கு திருடமாக அந்த நாலேஜ் வராதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஹேதவஹா காரணங்கள் இருக்கு, ஹேதவஹான்னு புழுவல் வேற போட்டேன் நான், மூணு காரணம் இருக்கு என்ன தெரியுமா, அது ஸ்ருதி அநேகதா, ஸ்ருதி ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு சொல்றது உங்களுக்கு,
நீ அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணாம இருக்க கூடாது, யாவ ஜீவம் அக்னிஹோத்திரம் புரியாதுன்றான். அப்புறம் நான் இங்க வேதாந்தம் வந்தேன்னா யாவ ஜீவம் எப்படி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருக்க முடியும் நானு இல்லையா? உயிரோட இருக்கிற வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. அந்த ஸ்ருதி எடுத்துக்கிறதா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஞானம் வர வரைக்கும் சிரவணத்தை பண்ணிட்டே இருக்கணும்ன்றங்க. சோ சிரவணத்தை பண்றதா அக்னிஹோத்திரம் பண்றதா இந்த எல்லாமே தகராறா இருக்கு இல்லையா? அங்க ஒரு பக்கம் ஸ்ருதி என்னடானா இப்படி சொல்றது, அகர் அகர் சந்தியாவா டெய்லி சந்தியாவந்தனாதி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, நான் இதை ஃபாலோ பண்றதா டெய்லி வேதாந்தத்தை ஃபாலோ பண்றதா அப்படின்னாக்க, திருடம் வர வரைக்கும் இதோட சேர்த்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். திருடம் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியது, அது தானா அது வரைக்கும் அதனுடைய முக்கியம். சரி, அக்னிஹோத்திரம் அப்படி சொல்லியிருக்க அது எப்படின்னா, அது எந்த அதிகாரிக்கு சொல்லியிருக்கான்னு மனநம் பண்ணும்போது விசாரிச்சு பார்க்கணும் இல்லையா? ஆச்சாரியர் என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் வந்து யாருக்கு சொர்க்க காமனா இருக்கானோ அவனுக்கு போட்ட ரூல். நீங்க சொர்க்க காமனா இருந்தானாக்கா அந்த ரூல் இஸ் அப்ளிகபிலிட்டியோ. நீங்க எதுக்கு காமனா இருக்கீங்க? நீங்க மோட்சத்துல காமனா இருக்கோம், உங்களுக்கு எது வேணுமோ அங்கதானே நீங்க வரணும். ஆகையினால உங்களுக்கு இங்க இருக்கிறதுனால அந்த ஸ்ருதியானது உனக்கு நாட் அப்ளிகபிள். அந்த யாருக்கு ஸ்ருதி அந்த ஸ்ருதி இருக்க, அதனால ஒண்ணு அந்த ஸ்ருதியெல்லாம் பார்த்து இப்படி கேட்டு 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 புரிஞ்சுக்கணும் இந்த சந்தேகங்கள்லாம் வர்றதுனால. அதனால சுதியினுடைய அநேக ஒரு பக்கம் மனசைவ இதம் ஆப்தவியம்னு சொல்லியிருக்கு. இது என்ன அப்பிராபிய மனசாச, இதே சுதி ஒரே சுதி. என்ன சுதினா? மனசனாலதான் அதை அறியணும்னு சொல்றது. அதே சுதி பின்னாடி போய் மனசனால அதை அறிய முடியாதுன்னு சொன்னா என்ன? அதை நன்னா சிரவணம் பண்ணி புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்தையும் என்ன ஆங்கிள், விருத்தி வியாப்தியை புரிஞ்சுட்டு அதை புரிஞ்சுக்கணும், பல வியாப்தி இல்லைன்றத புரிஞ்சுட்டு இதை புரிஞ்சுக்கணும். இப்படி சிரவணத்தினால புரிஞ்சிருந்தா அசம்பாவியத்வம் அர்த்தச்ய. இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு, சுதி அநேகதாவா இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்தது. அந்த கன்ஃபியூஷன் போகணும்னா சிரவணம் பண்ணணும். இப்ப சொன்ன விஷயத்துல அசம்பாவியத்வம் அர்த்தச்ய, அர்த்தத்துல சம்பவிக்காதோன்னு ஒரு டவுட். என்ன போய் நீங்க பிரம்மோன்னு சொல்றீங்களே அங்கதான் ஒரே தகராறு எனக்கு வருது. அவர் என்னதான் நீங்க சொன்னாலும் அவர் ஏன் சந்தேகம் வருது? நான்லாம் அவ்வளவு ஆச்சாரம் இல்ல. அவர் மூணாவது சாப்டர்ல அவர் என்ன பண்ணாரு, ஒன்பதாவது சாப்டர்ல பகவான் நீ சுதுராச்சாரி அவன் சாதுரேவ சமந்தவியா அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் வேணா அவன் நல்லவன் கெட்டவன் எல்லாம் இருக்காது, பகவான் பாக்குற பார்வை வேற. நீங்க டெய்லி நல்ல பூஜை 108 காத்தாலையும் சாயங்காலம் பண்றவனையும் அவர் ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ஒண்ணுமே இல்லாம பத்திரம் புஷ்பம் பழம் தோயன்னு பக்தியா ஒரு தடவை போடுறவனுக்கு அவர் எல்லாத்தையும் தராரு. அதனால யாரு சாது யாரு துராச்சாரம்னு டிசைட் பண்றது நீங்க இல்ல, நீங்க உங்க காரியத்தை பண்ண வேண்டியது நான் பாத்துக்கிறேன். சாதுரேவ சமந்தவியான்னு சொல்லிட்டாரு. அதனால இதுக்கெல்லாம் பலன் வந்து அவர் பாத்துக்க போறாரு, இங்க ஒண்ணு நீங்க ஒண்ணும் பண்ணல. அதனால நீங்க நினைக்கிறது தப்பு, எனக்கு அது கிடைக்குமா எனக்கு சம்பவிக்குமா நான் ரொம்ப சின்னவனாச்சே அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காகதான் பகவான் அங்க சொல்லி அந்த மாதிரி நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் தான் டிசைட் பண்றேன், நீ என்ன டிசைட் பண்றது, நீ யாருன்றது, உனக்கு எப்ப ஞானம் வேணுமோ நான் எப்ப கொடுப்பேன் அப்படின்னு அவர் டிசைட் பண்றதா. நீங்க அந்த நம்பிக்கையை வச்சுட்டு சமதமாதியோட அதை சமம் பண்ணிட்டே இருந்தீங்களா, அந்த அசம்பாவியத்துவமாக இருக்கக்கூடிய அர்த்தம், அந்த விஷயம் சம்பவிக்காதேன்ற எண்ணமானது நிச்சயமா நீங்கிவிடும். அது மாத்திரம் இல்ல, மூணாவது ஒரு பிளாக் இருக்கு, விபரீதாச்ச பாவனா. விபரீத பாவனை ஹபிச்சுவலா இருக்கிறதுனால நான் சின்னவன் பயன்ல எங்க போனாலும் அவனுக்கு சார் எனக்கு எல்லாம் வராது சார் அப்படின்னு ஒதுக்கிடுவான். இல்ல எனக்கெல்லாம் பேச தெரியாது சார் எப்படின்னு ஒதுக்கிட்டே இருக்கிறதுன்றது ஹபிச்சுவலான ஒரு. அதுல இருந்து வெளியில வரணும்னாக்க ஒரு கன்விக்ஷன் வந்தாதான் வெளில வரும், உங்களால முடியும் அப்படின்னு. உங்களால முடியாதுன்னு நீங்க நினைச்சா முடியாதுதான், உங்களால முடியும்னு நினைச்சா அந்த கன்விக்ஷன் இருக்க, அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். நிச்சயமாக நம்மளாலும் முடியும், இதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அது மாத்திரம் விடக்கூடாதுன்ற ஒரு உறுதி இருக்கணும். அதுக்கு பேர் தான் தபஸ் சத்தப்போ தப்பியதுன்னு அந்த நிதித்தியாசத்துக்காக பண்றதுதான் அந்த தபஸ்ன்றது அந்த கமிட்மெண்ட்ன்றது. இது விபரீத பாவனா போறதுக்காக. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, பிரமாண அசம்பாவனா போறதுக்காக சிரவணம், பிரமேய அசம்பாவனா போறதுக்காக மனநம், விபரீத பாவனா போறதுக்காக நிதித்தியாசனம். அதனாலதான் சாத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு சொன்னார். சிரவணம் மனநம் நிதித்தியாசனம், இதுல ஒரு தகராறு வந்தது. சிரவணத்திலேயே மனநமும் நிதித்தியாசனமும் அந்தர்பாவம் ஆறுது. ஏன்னாக்க இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த மாதிரி சில அத்வைத ஆச்சாரியர்கள் சொல்றதெல்லாம் அபிப்பிராய பேதங்கள் இருக்கு. அவ அப்படி பார்த்தா அதனால அவ அப்படி சொன்ன அதனால அவ தப்புன்னு சொல்ல. ஆனா ஆச்சாரியால் எங்க சொல்லியிருக்காரு, நமக்கு வந்து பிரமாணம் இருக்கு, சிரவணத்தினாலேயே மனநமும் நிதித்தியாசனமும் கூடவே சித்திக்கிறது, ரெண்டுமே சிரவணத்திலேயே அந்தர்பாவம் ஆறுது. அது எப்படி தெரியுது?
சிரவணத்தினாலேயே அவனுக்கு தெரிஞ்சுதா இல்லையா நான் உயிரோட இருக்கான்னு, அந்த எக்ஸாம்பிள் அதுக்காக தான் மெயின். சிரவணத்தினாலேயே வருது. அதே மாதிரி இவர் திருப்பி திருப்பி என்ன சொல்ல, பௌன புண்ணிய சிரவணம் புரியாது. சிரவணம் நீ பண்ணிட்டே இருந்தா நீ மனநம் நிதி தேசமா ஒரு ஓவம் வைக்க பண்ணிட்டே இது தானே உனக்கு வருன்றதுல இது பிடிப்பு சில ஆச்சாரியா இருக்கு இவாள்லாம் இப்படி. அதனால உத்தம அதிகாரியா எல்லாரையும் ட்ரீட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, சிரவணத்தினாலேயே இது வரும். அதனால இந்த அசம்பாவியமான அர்த்தத்தினுடைய அசம்பாவனையும் விபரீத பாவனையும் சிரவணத்தோடையே சேர்ந்து பண்ணிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த மூணு பிரதிபந்தங்களும் நீங்கி போயிடும். அதனால திருப்பி திருப்பி நீங்க பண்ண வேண்டியது என்ன, சிரவணம் தான் நீங்க பண்ண வேண்டியது அப்படின்னாரு. சரி, வேத சாக்கையில அநேகமா இருக்கிறதுனாலதான் இந்த சந்தேகம் வந்ததுன்னு அருள். இது எப்படி வந்ததுன்னு சொல்ல போற, சாகா பேதாத் காம பேதாத் சுதம் கர்மாணி கர்மா அன்யதா அன்யதா ஏவம் அத்ராபி மா சங்கீ இத்யத ஸ்ரவணமாச்சரேத். வேத சாகைகள் பாருங்க எவ்வளவு வேற்றுமை எதுக்கு சார் இதெல்லாம் வந்தது, எத்தனை வேத சாகைகள் பாருங்க. ஒரு எஜுர்வேதம் கிருஷ்ண எஜுர்வேதம் நினைச்சாவே கடசாக்கான்னு ஒண்ணு இருக்கு, அது தைத்திரிய சாக்கான்னு ஒண்ணு இருக்கு, அங்க கான்வ சாக்கான்னு ஒண்ணு இருக்கு, சுக்ல எஜுர்வேதத்துல மார்ஜந்தின சாக்கான்னு இருக்கு, இப்படி எத்தனையோ சாக்கா. எத்தனை சாக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உபனிஷத்துலயும் பாத்தீங்கன்னா 21 சாக்கா இருக்குன்ற ரிக்வேதத்துக்கு, அது சாமவேதத்துக்கு 1000 சாக்கா இருக்கு அப்படின்றான். அப்புறம் இதுக்கு சுக்ல எஜுர்வேதத்துக்கு 50 சாக்கா இருக்கு அப்படின்றான். அதர்வ வேதத்துல 50 சாக்கா இருக்கு அப்படின்றான். இப்படி எஜுர்வேதத்துல பார்த்தா 101 சாக்கா இருக்கு அப்படின்றான். இப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தானாக்கா 1180 சாகைகள் இருக்கிறதா நமக்கு தெரியறது புராணங்கள்ல இருந்தும். அதான் இதெல்லாம் என்னாச்சு காலன்னு அந்த காலத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவளுக்கு வந்து ஜீவனும் ரொம்ப நாள் இருந்தது, அவள்தான் 64,000 வயசு எல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க, எவ்வளவு லைஃப் ஸ்பான் எல்லாம் இருந்திருக்கு, எவ்வளவு புத்தி இருந்திருக்கு, எவ்வளவு படிச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆச்சுன்னாக்கா கல்வியில இருந்து தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு சாக படிக்கிறது கஷ்டமா இருக்கு. சரி, அந்த சாக்கையிலையும் பாத்தீங்கன்னாக்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயமும் அந்த வேதத்துல இருக்கு. சமீத எடுத்துட்டீங்க தைத்திரிய சமீதம் எல்லாம் பண்ணா அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. அதுல என்ன சொன்னா, வீடு பத்தின்னு இருந்தா அடிக்கடி வீட்டுல டெத் வருதா இந்த இஷ்டி பண்ணு, அடிக்கடி வீட்டுல நெருப்பு பிடிச்சிட்டு இருந்தா இந்த இஷ்டி பண்ணு. அவ பண்ணா எந்த விஷயங்கள் எடுத்தாலும் ஒருத்தர் கேட்ட மாதிரி அம்பாளனுடைய ஸ்ரீசக்கரனுடைய பேர்லாம் அங்க சமீதையில இருக்கு. எல்லாமே இருக்கு. அதுல இல்லாத விஷயங்களே இல்லையா அதுல ஏதாவது இருக்கு. அப்படி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அவ்வளோ சாகா பேதங்கள் இருக்கு. மனுஷங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கு பாருங்க. அவன் அதுதான் ரைட்டுன்னு முடிவு பண்றான். நீங்க இப்போ பஜனை பண்றவங்களை கேட்டானாக்கா அதுதான் வசத்தின்னு இருக்கிறான். உபாசனை பண்றவங்களை கேட்டா இதுதான் வசத்தி தான் சொல்றான். வைத்தியனை போய் கேட்டானாக்கா என்ன சார் வேதத்தை அதை விட்டு ஹோமம் பண்ணாம இதெல்லாம் பண்றான் அதுதான் வசத்தின்றான். யாகம் பண்றவன் சார் இந்த ஒரு அக்னியில பண்றவன் எல்லாம் சின்ன பசங்க இவ்வளோட எல்லாம் எனக்கு பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. மூணு அக்னியில பண்றவன் தானே சார் வசதி, அதுதானே அழகு, அதுக்காக தானே பிராமணம் பிறந்திருக்கான். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட ஐடிக்கின்னு இருக்கோம். அதனால என்ன தனியா அநேக காம பேதங்கள் இருக்கு, அனுஷ்டிக்கிறவர்களுடைய பேதங்கள் இருக்கு. அந்த வேதத்திலயும் எப்படி இருக்கு, அநேக கர்மாக்கள் வேற இருக்கு, எல்லாம் எப்படி இருக்கு. வேத சாகையில நிறைய விஷயங்கள் இருக்கு, அனுஷ்டிக்கிற காமனைகள்ல வேற மாதிரி இருக்கு, காமங்கள் வேற மாதிரியே இருக்கு. இப்படி அந்யதா அந்யதா வேற 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 இப்படி எல்லாம் படிச்சிருக்கு வேதத்துல. இப்படி இருக்கும்போது ஏவம் அத்ராபி மா சங்கீயதா, இப்ப நமக்கு சந்தேகம் வந்துருச்சு சார் வேதம்னால இப்படிதான் சார் கன்ஃபியூஷன் வரும். எல்லாம் நிறைய ஆளு அவளுடைய ஏத்த மாதிரி ஒவ்வொன்றும் பேசுறது இதுதான் ரைட்டுன்னு அதுவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியல இல்ல. தாசோகம்ன்ற ஒரு ஞானமும் கரெக்டா தான் இருக்கு இல்லையா, முதல்ல அதுதானே வேணும். அம்சோகம்னு சொன்னா அதுவும் கரெக்டா இருக்கு, சோகம்னு சொன்னா அதுவும் கரெக்டா இருக்கு. நமக்கு கன்ஃபியூஷன் வருது, எல்லா வேதமும் எல்லாம் சொல்றது எல்லாமே ரைட்டு போலதானே இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லவே இல்ல. இதெல்லாம் கர்ம காண்டத்துல பை டிஃபால்ட் இந்த மாதிரி பேதங்கள்லாம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க, எங்க பேதங்கள் இருக்கோ, எங்க ஒரு கிளாரிட்டி இல்லையோ, எங்க ஒரு முடிவு எடுக்க முடியலையோ, அதெல்லாம் கர்மகாண்ட விஷயம். ஆனா ஞானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க உபநிஷத், இதுல மாத்திரம் ஒரே பேச்சுதான். இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தவிர வேற எதுவுமே சொல்லாது. இதுல இருந்தே நீங்க எது பிரமாணம்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்க வேதம் அங்க பிரச்சனையே வரணும். அதுக்காக தான் நாங்க கர்மானால என்ன பை டிஃபால்ட் அது பிரச்சனை. அதுல நீங்க எது சொன்னாலும் இன்னும் அது தப்புன்னு சொல்லணும். அதுதானே அங்க
யாரும் சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியுமா பெஸ்டா இவர் தான் என்ன மாதிரி சந்தியாவனம் பண்ண மாட்டேன் பண்றவன் யாரும் இல்லைன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய பாவனை, இன்னும் கொஞ்சம் கிண்டலா விவேக்சூடாமணி லாங்குவேஜ் சொன்னா பரமேஸ்வரனே வந்து சொன்னாலும் ஒத்துப்படா நீங்க. இவரும் எப்படி தெரியும்? அப்படி திடீர்னு பார்வதியை நினைச்சிருக்கலாம், என்ன சந்தேகம் நமக்கு வரும். அதனால யாராலையும் கர்மாவையும் உபாசனையும் பஜனையும் எதையும் பண்ண முடியாது. ஆனா இந்த உபநிஷத்துல மாத்திரம் இந்த கதையை கிடையாது. ஜீவ பிரம்ம ஐக்கியம் வந்ததுன்னா தான் ஞானி, அது வராத வரைக்கும் அவன் வந்து அஜ்ஞானி தான். இப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லக்கூடியது எது பிரமாணமோ அந்த பிரமாணத்தை விட்டுட்டு பாக்கி பிரமாணத்தை போய் நம்பலாமா? இது இல்லவா சிரவணத்தினுடைய பிரயோஜனம். இதுதான் சிரவணம் பண்றது. பிரமாண அசம்பாவனை முதல்ல நீக்கிட்டுனாதான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்மளால பண்ணோம். கொஞ்சம் கூட சந்தேகம் கூடாது. என்ன அது எப்படி அது எங்க ஆச்சாரியால வந்து பாக்கியம் எழுதின இதுல போய் எப்படி வரும்? இல்ல ஒரு சந்தேகமும் இதுல இருக்காது. இவ்வளவு பெரிய பரமேஸ்வர அவதாரமா அதுவும் வியாசனும் உட்கார்ந்து சூத்திர பாஷ்யம் சூத்திரங்களை எழுதி இவர் மூலமா பாஷ்யங்களை எழுதி இருக்கும்போது எங்கேந்து வந்தது சத்தியம்? அதுவும் எப்படி பண்ணிருக்காரு? எல்லா ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டையும் அவர் அடிக்கும் உங்களுக்கு காமிச்சாரு. உங்களுக்கு சந்தேகம் இதெல்லாம் தேவையில்லப்பா, வெறும் என்ன நம்பி இத படி வேதாந்தத்தை படிச்சா உனக்கு முக்தி நிச்சயம். அப்படி ஒருவேளை ஒத்துக்காத ஒரு இன்டெலக்சுவல் தான் ரொம்ப இன்டெலக்சுவல் நினைச்சான்னாக்க அவனுக்கும் வழி கொடுத்துருக்கேன் நானு. இந்த பாரு, இது துவைத்தத்துல வராது, இது இஷ்டா துவைத்தத்துல வராது, இது சாங்கியத்துல வராது, இது தர்க்கத்துல வராது, உனக்கு தானே சந்தேகம், நீ அங்க வா அப்படியும் வா, இத திருப்பி புரிஞ்சுட்டு இங்க வந்து மரியாதையா வினயத்தோட இங்க சிரவணம் பண்ணுன்னு அதையும் அவர் பண்ணிருக்காரு. இப்படி இருக்கிறதுனால மா சங்கி இதுல மொத்தம் சந்தேகமே வச்சுக்காதீங்க. அதா சிரவணம் ஆக்கிறேன். இந்த வேதாந்த சிரவணத்துல ஒரு அனுபவத்தையும் கூட கிடையாது. இருக்கிறதெல்லாம் கிளியர் கட் டீச்சிங். நீ தான் பிரம்மன்னாக்கா அது ராத்திரி காத்தால எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்வேன். அது வந்து மாறவே மாறாது. எது இவ்வளவு இந்த புத்தகங்கள்ல இது சர்வேஷாம் வேதாந்தானாம் வேத வாக்கியானாம் சாட்சாத் பரம்பரையாவா பிரத்யக் அபின்ன அத்விதீய பிரம்மணி தாத்பரியம் அப்படின்றதுல இது சமன்வயாத்தியாய விஷயா அப்படின்னு ஆச்சாரியார். சமன்வயாத்தியாயத்தினுடைய விஷயம் என்ன? எல்லா வேதாந்த வாக்கியங்களும் அமிர்த பிந்து உபனிஷத் சொல்லுங்க, கண உபனிஷத் ரைட் சொல்லுங்க, எனக்கு ஒண்ணு இல்ல. எந்த உபனிஷத் வேணாலும் நீங்க உங்க வாயில வரட்டும், அது எல்லாம் சர்வேஷாம் வேதாந்த வாக்கியானம் அத்விதீய பிரம்மணி சாட்சாத்தா ஒண்ணு அது சொல்லும். இல்ல அவாந்தர முக்கியம் மூலமாக மகா வாக்கிய திண்டமாக அபரோக்ஷ ஞானத்தின் மூலமாக விருத்தி வியாப்தி விருத்தி பல வியாப்தி மூலமாக கடைசியில எங்க வந்து அகண்டார்த்த போதகமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய வாக்கியத்துலதான் தாத்பரியமாக முடியும்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு டிஸ்கஷன் இவ்வளவு அனாலிசிஸ் பண்ணது. இது ஒரு நாளும் தப்பாகாது. ஏன்னா சாட்சாத் நாராயணனுடைய அவதாரமான வியாசர் எழுதின சூத்திரம், சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமான அது ஆச்சாரியால் எழுதின சூத்திரம், அது போய் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால இது எப்படி சார் சொல்றீங்கன்றதுனால அகம் பிரம்மேதி வாக்கியார்த்த போதகா யாவத் திருடி பவேத் சமாதி சகித தாவத் அபியசே சிரவணாதிக்கம் 98வது ஸ்லோகம் இருக்கு. அது சாட்சாத் ஆச்சாரியாருடைய வசனம். இவர் என்ன பண்ணாரு, அதை அப்படியே கடன் வாங்கி இங்க போட்டாரு. ஏன்னா எங்கெல்லாம் அவர் வேணுமோ அவர் வித்யாரண்யனுடைய ஐடியா என்ன, இதுதான் எங்க ஆச்சாரியன் சொன்னது, நான் சொல்றதும் அதே தான் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியால கோட் பண்ணோம். அப்பதானே இதுதான் ஆச்சாரியாருடைய பாடி, இதுதான் உண்மை, இதுதான் தத்துவம், இதை நானும் சொல்றேன் அப்படின்ற அர்த்தத்துல அப்படின்னா அந்த உண்மையில இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ் லெவல நீங்க பாக்கணும். இது பத்திர தப்பாத்துக்கான சான்சே இல்ல பஞ்சதேசியில. அதனாலதான் பஞ்சதேசிய நம்ம வசத்தியா தலையில கொண்ட இதையும் படிச்சு உங்களுக்கு சந்தேகமா வராது. வேதாந்தத்துல அப்படி ஏதாவது வந்ததுன்னா நம்ம சரியா புரிஞ்சுக்கலான்ற அர்த்தமே தவிர இதுல ஒரு பேலசியும் கிடையாது. அதனாலதான் மா சங்கி அப்படின்னாரு ஆச்சாரியார் வார்த்தையே சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கானு கூடவே கூடாது. மா சங்கி தேதா சிரவணம் ஆச்சாரிய, அதனால நீங்க நன்னா இந்த சிரவணத்தை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வேதாந்தானாமசேஷேணாம் ஆதிமத்திய அவசானத பிரம்மாத்மன்யேவ தாத்பரியம் இதி ஸ்ரவணம் பவேத். வேதாந்தானாம் அசேஷாம் எல்லா வேதாந்தங்களும் முழுக்க அசேஷமான முழுக்க பாக்கி இல்லாம அதெல்லாம் என்ன பண்றது ஆதி மத்திய அவசானத, ஆரம்பத்திலையும் சரி நடுவுலையும் சரி முடியலையும் சரி எல்லாத்திலையும் பிரம்ம ஆத்மனி ஏவ, ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்றதுலதான் தாத்பரியம் இந்த அறிவு. இது
இந்த தீயானது தான் சிரவணம் பவே, இதுதான் சிரவணத்தினால அறியக்கூடிய தி. இந்த அறிவானது வர வேண்டும், வேதாந்தம் தான் அப்படின்றது நிச்சயமா வரணும். அப்படின்னா எப்படி இந்த வேதாந்தம்லாம் அத்தேசமா சொல்றதுன்னு சொல்றது அப்படின்னாக்க, அவர் என்ன பண்றார், எல்லாமே அத்வித்தீய பிரம்மத்துலதான் தாத்பரியம்னு சமன்வய அத்தியாயத்துல சொன்னாரு. அந்த சமன்வய அத்தியாயத்துல எப்படி சொன்னார் அப்படின்னாக்க, முதல்ல பிரம்மத்தை அறிந்து கொள்ளணும், அதாத்தோ பிரம்ம ஜிஜ்யாசா அப்படின்னு சொன்னார். சார் பிரம்மத்தை அறியுன்னு சொன்னான்னா எப்படி சார் அறியறதுன்னா, ஜெகத்துக்கெல்லாம் காரணம் அவர்தான் பா அப்படின்னு ஜென்மாத்தியசியதா, இந்த ஜென்மம் ஸ்திதி லயம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரம்மம், அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாரு. சரி அதை அறிந்து கொள்ளணும்னாக்க எப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம், சாஸ்திரத்தினால மட்டும்தான், உபனிஷதேக கம்யம் அது சாஸ்திரத்தினாலதான் வரும் அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போய் உங்களை பிடிக்கிறதுக்காக சாஸ்திரம்னா வேதம்னா முக்கியம், எல்லாம் முக்கியம், சுசுப்தம் முக்கியம், ஸ்ரீசுப்தம் முக்கியம், எல்லாம் முக்கியம், அக்னிவாத்திரம் முக்கியம் எல்லாம் சொல்லிட்டே வந்து திடீர்னு ஒரு கோல் போட்டா, உபனிஷத்துலதான் தாத்பரியம் இருக்கல, இதெல்லாம் அவாந்தர வாக்கியங்கள் தான், இதெல்லாம் போய் நீங்க வேதாந்தத்துக்கு வருவீங்க. அதனால வேதாந்தத்துல எப்படி சார் நீங்க டிசைட் பண்ணீங்க, எல்லா 1180 சாகையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த கடைசி ஒரு பேஜ் உபனிஷத்துலதான் இருக்கு, அப்படி எப்படி சார் டிசைட் பண்ணீங்கன்னா, 6 விதமான தாத்பரிய லிங்கங்கள் மீமாம்சகனே போட்டு கொடுத்துருக்கான், அவன் வழியிலேயே நான் வந்து ப்ரூவ் பண்றேன். உங்க அவாவா என்ன கட்டையை வச்சிருக்கான் அதுலயே வச்சு அவளுடைய பாலிசி என்னன்னு அவளையே அடிப்பேன், அதையே வச்சுட்டு நான் எப்படி எங்களுக்கு ரைட்டுன்னு காமிப்பேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, உபக்கிரமம் உபசம்ஹாரம், ஆரம்பம் முடிவு, அதுக்காக தான் ஆதி மத்திய அவசான தகான்னு இவர் போட்டார். ஆதிலையும் எங்க சொல்றதுன்னு பாருங்க, அவர் வந்து சதைவ சௌமிய இடமக்கள் ஆசீத்துன்னு வந்த ஆத்மா தத்துவம் அசிஸ்வேத்த கேட்டோ அப்படின்னு முடிச்சாரு. ஆரம்பம் முடிவு எல்லாம் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் தத்துவமசியில தான் தாத்பரியம். நடுவுல நடுவுல அவர் என்ன பண்ணாருன்னா, அபூர்வமானதுக்கு முன்னாடி ஆத்மாவை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு சாதாரணமா ஒரு லெக்சர் கொடுக்கணும்னா, நீங்க முதல்லையும் முடிவுலையும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை சொல்லணும். அதுக்கப்புறம் இன் வாட் வே இட் இஸ் டிஃபரெண்ட், அபூர்வமா என்ன சொல்ல போறீங்க, எல்லாம் உள்ள புக் இருக்கு உள்ள லெக்சர் கேட்டாச்சு, எதுக்கு என் உயிரை எடுக்கிறீங்க, என்னையே இந்த லெக்சருக்கு வர சொல்றீங்கன்னா, இதுல அபூர்வமான ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன், இது இதுக்கு பூர்வமா யாரும் பண்ண சொன்னதில்ல, அதை நான் என் கோயில் டிட்டல் அப்படின்னா தானே நான் வருவேன். சோ அபூர்வம் இருக்கணும், உபக்கிரம உபசம்ஹாரத்துல ஐ சுட் இண்டிகேட் வாட் ஐ எம் கோயிங் டு டாக். அதுக்கப்புறம் புதுசா ஒண்ணு சொல்லணும், போன தடவை சொன்னதையே இங்க சொன்னாக்க அப்ப எதுக்கு டைம் வேஸ்ட், இல்ல போன தடவை தான் நான் கேட்டேன் வாங்க, ஆனா அபூர்வம் வேணும். அதுக்கப்புறம் அர்த்தவாதம், நான் என்னுடைய பாயிண்ட சொல்றதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றதுன்றது அலவுடு இல்லையா, ரெண்டு அவரை மாதிரி எழுத முடியாது, அவர் நல்லா எழுதியிருக்காருன்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு இம்பாக்ட் வராது. ஆச்சாரியார் வந்து ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னோம், ஆச்சாரியாலே பாஷ்யம் எழுதியிருக்காருன்னு கொஞ்சம் உட்டானாதான் கொஞ்சம் இது பேசும்போது சகஜம் இல்லையா, அந்த அர்த்தவாதம் அவசியம். அதுக்கப்புறம் பலம் இல்லையா, பலம் சொல்லணும், எதுவா இருந்தாலும் இது நீங்க சொல்றதுக்கு என்ன பலன் சொல்றதாக சம்சார நிவர்த்தி இப்படின்னு பலம் சொல்லணும். அப்போ அபூர்வத்தா அர்த்தாபத்தி அப்புறம் உபபத்தி, ஹவு லாஜிக்கலிட்டி அப்படின்னு சொன்னோம் சரியா. இப்படி 6 விதமான மெஷனிங் ராடோட சொன்னாதான் ஒரு லட்சம். அதே மாதிரி வேதாந்தத்திலோட வாக்கியங்கள்ல இப்படி முன்னையும் பின்னையும் என்ன சொல்லிருக்குன்னு அனலைஸ் பண்ணாரு ஆச்சாரியா. அதுக்கப்புறம் இதுல என்ன புதுமையா சொல்லிருக்கு அப்படின்னாக்க, இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தான் சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் அத திருப்பி திருப்பி அபியாசம், நால எதை நீங்க சொல்றீங்களோ அதை திருப்பி திருப்பி சொல்லணுமே, அதனால அவர் அபியாசம் திருப்பி திருப்பி சொன்னாதான் எனக்கு அந்த லெக்சர்ல நான் என்ன முக்கியமா நினைக்கிறேன்னா, அது 1 தடவைக்கு 2 தடவை சொல்றோம், 2 தடவைக்கு 3 தடவை சொன்னாதான் அது போய் சேரும். அந்த மாதிரி தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு 9 இடத்துல அபியாசம் வந்திருக்கு. பலன் என்ன, சம்சார அத்தோன்யதார்த்தம், எல்லாம் அந்த சம்சார துக்கமே இவனை விட்டு போறது. இப்படி உபக்கிரமம் உபசம்ஹாரம் அபியாசம் அர்த்தவாதம் பலம் உபபத்தி, இப்படி 6 விதமான தாத்பரியங்களை வச்சுட்டு தத்து சமன்வயத்துல சொல்லிவிட்டாரு, இதுலதான் தாத்பரியம் அப்படின்னு அங்க வந்து சிரவணத்துலதான் தாத்பரியம் இருக்கு, அதனால வேதாந்தம் தான் பிரம்மாத்மனில தான் தாத்பரியம் இருக்கு, இந்த தீதான் உங்களுக்கு சிரவணத்தினால வரணும். வேதாந்தானாமசேஷானாம் ஆதிமத்தியவசானத பிரம்மாத்மன் ஏவ தாத்பரியம் இது தீ சிரவணம் பவேத்னு 107வது ஸ்லோகம். 102வது ஸ்லோகம் பாருங்க, சமன்வயாத்யாய ஏதத் சு உக்தம் தீ ஸ்வாஸ்த்யகாரிபிஹி தர்க்கை சம்பாவனார்த்தஸ்ய த்விதீயாத்யாய ஈரிதஹ. இதெல்லாம் சமன்வய அத்தியாயம், சம் சம்யக் அணு அதை தொடர்ந்து அயம்,
இந்த விஷயங்கள்லாம் போறது எது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தொடர்ந்துதான் எல்லா டீச்சிங்கும் இருக்கு வேதாந்தத்துல. அதுதான் எங்க கிரக்ஸ் எங்க இருக்கு, ஜீவ பிரம்ம ஐக்கியத்துலதான் இருக்கு. அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து எதவாயி மாணி பூத்தானி ஜாயந்த் எல்லாம் சொல்லிட்டு இருக்கே தவிர விஷயம் எங்க இருக்கு, தத்துவ மத்தியில தான் இருக்கு. ஜீவனும் பிரம்மமும் அதை சமன்மயத்தை சொல்றதுக்காக முதல் அத்தியாயத்துக்கு சமன்மயாத்தியாயம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துக்கு பேர் வச்சாரு. ஏதத்து சு உக்தம், சுஷ்டு உக்தம் நன்னா அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை எடுத்து பாருங்க, நாலு பாதங்களை வச்சு அழகா திருப்பி திருப்பி சொல்லுங்க. ஸ்பஷ்டமா எங்கெல்லாம் வேத மந்திரங்கள் சொல்லிக்கிறதோ அதெல்லாம் ஒரு பாதத்துல, அஸ்பஷ்டமா சொல்ற விஷயங்கள்லாம் ஒரு இடத்துல. ஜீவ பலமா தோன்றது ஆனா பிரம்மன் தான் சொல்றதுக்கு ஒண்ணு, பிரம்ம சொல்றது ஆனா உபாசித்தான்னு வந்ததுனால பிரம்ம வந்து ஒருவேளை உபாசனைக்கு ஏத்த மாதிரி சொல்லியிருக்கானா இல்ல, இப்படி விதவிதமா அதை அனலைஸ் பண்ணிருக்காரு. நாலு பாதமாக அந்த சமன்வய அத்தியாயத்துல எல்லா வேத வாக்கியங்களும் ஒரு முனையாக, சர்வேஷாம் வேத வாக்கியானாம் ஒரு முனையாக சாட்சாத் பரம்பரையாவா, சாட்சாத்தாகவோ இல்ல வேற 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 வார்த்தைகள் மூலமாகவோ எங்க இருக்கு, பிரத்யக் அபின்ன என்னை விட வேறில்லாத அந்த பிரம்மத்தை, ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு என சொல்லக்கூடியதாக அதுலதான் தாத்பரியம். வேதாந்தத்தினுடைய தாத்பரியம் ஜீவ பிரம்ம ஐக்கியமான அத்வைத விஷயையே தாத்பரியம் இது சமன்வயாத்தியாய சூக்தம் நன்னா எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கலன்னாக்கா அது சொல்ல வேண்டிய விஷயங்களா சொல்லியாச்சு, நம்ம இன்னொரு தடவை பார்க்கணும்னு அர்த்தம். புரியலன்னாக்கா அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா இன்னொரு தடவை அதை படிக்கணும், அவ்வளவுதான் அசூக்தம். தி எதுக்காக, தி சுவாஸ்திய காரிபிகி, எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் ஒரே விதமா பொருந்தணும்ன்றதுக்காக தான் சொல்லிருக்கு. உங்களுடைய புத்தியை தன்னுடைய நிலையிலேயே இருக்கு செய்யறதுக்காக தான் இவ்வளவு அனலைஸ் பண்ணியிருக்க. உங்களுடைய புத்தி அதை படிச்சுட்டே இருக்கும் போது அங்க இங்க போறீங்க, என்னை பத்தி தான் பேசுறாரு, என்னை பத்தி தான் பேசுறாரு, என்னை பத்தி தான் பேசுறது அப்படின்னு என்னுடைய உண்மையான நிலைமைக்கு எடுத்துன்னு வரதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சமன்வய அத்தியாயம் எழுதினார். அதுக்கப்புறம் ரெண்டாவது அத்தியாயத்துல போய் உங்களுக்கு சந்தேகம் எல்லாம் வரும் இல்லையா, இல்லையே சாங்கியம் இப்படி சொல்றானு, வைத்தியம் இப்படி சொல்றானு, சைவ சித்தாந்தி அப்படி சொல்றானு, இப்படி எல்லாம் சந்தேகம், பாசுபதாரன எப்படி சொல்றானு, பிரத்யும்ன மதம் இப்படி சொல்றது, அனிருத்த மதம் இப்படி சொல்றது, எப்படி இது வைகாயனசம் இப்படி சொல்றது, இல்ல பாஞ்சராத்திரம் அப்படி சொல்றது, இப்படின்ற விஷயங்களுக்கு எல்லாம் பதில் த்விதீய அத்தியாயத்துல பதில் கொடுத்தார். எல்லாம் என்ன பண்ண தற்கைகி சம்பாவனார்த்தசிய, இந்த உங்களுக்கு இந்த பிரமேயத்துல அசம்பாவனை வர்றது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு, தர்க்கம் முதலியவைகள்னால வரக்கூடிய இந்த சந்தேகங்களை எல்லாம் த்விதீயாத்தியாயே ஈரிதா, இதெல்லாம் இரண்டாவது அத்தியாயத்துல உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கலங்காம இருக்கக்கூடிய யுக்திகள்லாம் இரண்டாவது அத்தியாயத்துல அவர் சொல்லிவிட்டாரு. அதனால மனநத்தை அங்க பண்ணிட்டாரு. இப்படி பகுஜன்ம அத்ருட அபியாசார் தேகாதிஷு ஆத்மதீஹி க்ஷணாத் புன புனருதேத்யேவம் ஜகத் சத்யம் அவதீரிதா. இப்போ உபனிஷத்துல சொல்லி இருக்கிறதுல என்ன அப்படின்றது தீர்மானம் பண்ணிட்டோம். அது எப்படி முதல் இதுல சத்வித தாத்பரிய லிங்கம் உபனிஷத்தை தான் படிச்சாகணும், அத்வைத்தம் தான் படிச்சாகணும் சொல்லியாச்சு. அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் வருமோ அந்த சந்தேகத்துக்கெல்லாம் பதிலானது இங்க கொடுத்தாச்சு. எல்லாம் சந்தேகம்லாம் அந்தந்த ஆங்கிள் இப்படி இப்படி பிரிக்கணும், அது கண்டனம்னாக்கா அது அவ பண்றது தப்புன்னு அதுக்கும் மேல கொஞ்சம் திங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு லெவல்ல, தாசோகம் லெவல்ல இருந்து அம்சோகம், அம்சோகம் லெவல்ல இருந்து சோகம் லெவல் வரணும் அப்படிங்கறத எடுத்து காமிச்சார். எடுத்து காமிச்சிட்டு இப்ப என்ன சொல்றாரு, பல ஜென்மங்களாக திருப்பி திருப்பி நம்ம நான் நானு இந்த உடம்போட சேர்ந்ததுனால இந்த விபரீத பாவனையானது இவ்வளவு படிச்சா கூட நமக்கு போக மாட்டேங்கிறது. அது எப்படி வரும் அப்படின்னாக்க, இந்த ஜெகத் சத்தியன்ற ஒரு எண்ணமும் கூடவே வந்தது. ரெண்டு ப்ராப்ளம் எனக்கு வருது, ஜீவபாவம்னு ஒண்ணு ரொம்ப நாள பிறந்ததுல இருந்து எனக்கு இருக்கிறதுனா நான் ஜீவன்ற ஒரு எண்ணம் அது போக மாட்டேங்கிறது. இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்கிட்ட இருக்கு, ஜெகத்து நீங்க என்னதான் ஜெகத் மித்யா ஜெகத் மித்யான்னு சொன்னா கூட பசிக்குதே சார் இப்போ அப்படின்னு திருப்பி திருப்பி ஜெகத் சத்தியமா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வருது. இது ரெண்டும் இப்ப அடிக்கிறதுக்கு நிதித்தியாசம் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. இந்த விபரீத பாவனை போறதுக்கு காரணம்னா ஏகாகிரமாக இல்ல, ஏகாகிரமா இல்லாததுனால புத்தியானது சரியா இல்லாததுனால இந்த உடம்பும் மனசோடய ஐடென்டிஃபை பண்றதுனாலதான் இதனுடைய சத்தியத்துவம் வருதே தவிர, நன்னா கேட்டு இதை நல்லா மனசுல வாங்கிட்டானா இந்த ஜெகத் மித்யாத்வத்தை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுட்டோமே ஆனால் ஜெகத் மித்யாத்வமும் நமக்கு தெரியும், அதுதான் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரமாண அசம்பாவை அசம்பாவனையும் பிரமேய அசம்பாவனையும் சமன்வய அத்தியாயத்திலையும் அவிரோதாத்தியாயத்திலையும் பண்ணார்னு சொல்லி இப்போ விபரீத பாவனையை பத்தி இப்ப பேச போறார். இது நிதித்தியாசனத்துக்கு இது அடுத்த தனிக்கமன்
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.